ஒண்ணு சிவலிங்க நிமிரணும் இல்லைன்னா என் கழுத்து எரியும் நான் என் உயிர் போகணும்.
அப்படியே இழுப்பார் பாருங்க இழுத்தவன சிவலிங்க நின்றான் நூற்றுக்கணக்கான வீரர்கள் யானைகளை வச்சு நிற்க முடியாத ஒரு சிவலிங்கத்தை குங்கிலிய கடையனார் கயிறை கட்டி ஒரே எடுத்தார் இப்ப அவர் கொண்டாட்டி போட்டு வாங்கி இருபத்தி சொன்னதுதான் ஆனா அவர் வாங்கிட்டு வரல ஆனா அவர் நல்லதுக்காக செலவு பண்ணாரு அதற்கான அவருக்கு நல்லது கிடைச்சிச்சு அதுல வாங்கிட்டு வர சொல்றாலே கொண்டு போய் டாஸ்மார்க்ல கொடுத்தாக்க யாருக்கு நாம என்ன பண்ண முடியும் என்ன அதே மாதிரி பாருங்க இப்ப நீ சொன்னீங்க இப்ப மங்கையர் ஒரு 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 பொண்ணு மங்கையர் கரசி சரி அவரு அந்த அம்மா வந்து சைவம் இதுக்கு பிடிக்கும் ஆமா ஆனா அவர் வீட்டுக்காரருக்கு வந்து சமணம் தான் பிடிக்கும் அவர் சமணம் தான் பிடிக்கும் அவர் சைவம் பிடிக்காது இப்ப அது என்னடா பண்றது இப்ப எப்படி திரும்பி இவரை கொண்டாந்து நம்ம சைவத்தை கொண்டு வர்றதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க உடனே என்ன பண்ணாங்க நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல மணமேல்குடியில பிறந்த குளச்சல நாயனாரா அவங்ககிட்ட மந்திரியா இருக்காரு எங்கேயும் பாண்டிய நாட்டு உடனே மந்திரி அந்த அம்மா கூப்பிட்டு என்ன சொல்றாங்க இந்த நாடு சமணத்தை தழுவி போயிட்டு இருக்க இந்த அழிவுல இருந்து காப்பாத்தணும் சைவம் தலையணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு ஆராய்ச்சி உடனே ஞானசம்பந்த பெருமானை கூட்டிட்டு வந்தா இந்த நாட்டை காப்பாற்றலாம்னு சொல்றாங்க உடனே அவர் எங்க இருக்காருன்னு பாக்குறாங்க திருமலை காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்துல இருக்கிறாருன்னு தகவல் ஆள் அனுப்பியாச்சு அங்கே பார்த்தாக்க அந்த சுவிகையை வச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஞானசம்பந்த பெருமானை அவர் மேல இருந்துட்டு சொல்லுவாரு இந்த ஊர்ல நவக்கரசு பிறந்த கையில இருப்பதாக தகவல் நான் அவரை பார்க்கணும் அப்படிமாரு கீழே இருந்து ஒரு சத்தம் கேட்கும் அடியன் உங்களை சுமந்து வருவோமே ஒருவனாக இருக்கிறேன் உடனே அலட்சாரம் அலட்சாரம் கீழே இறங்க சொல்லி நீ எவ்வளவு பெரிய ஆளு நீங்க போய் என்னை சுமந்து வரலாமா அப்படின்ற இவர் சொல்றாரு உங்களை சுமக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இறைவனை எனக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா அப்படின்னு இப்படி ரெண்டு பேரும் நட்பு கொண்டு கோயிலுக்கு போறாங்க கதவு பூட்டி கிடக்கு இவர் கேட்கிறாரு ஏன் ஏற்பட நேரம் சேர்ந்த அந்த திருக்கதவு கோயில் திறக்காம பூட்டி கிடக்கு என்ன காரணம் அப்பதான் அவங்க ஊர்க்கார சொன்னாங்க இந்த கோயில் இப்ப மட்டும் இல்ல பல வருடங்களாக பூட்டித்தான் கிடக்குது சாமி முறையெல்லாம் பின்னாடி வாசலா வந்துதான் சாமி முன்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாரு ஞானசம்பந்த பெருமான் நாகரசரி பார்த்து அப்பர் பெருமானே இந்த திருக்கதவு திறப்பதற்காக பாடுங்கன்னு சொல்றாரு பாடுவோன்னு சொன்னவன பாடுவாரு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பத்து பாட்டு பதினோரு பாட்டு பாடுவோம்னா கதவு திறக்கும் எல்லாரும் மக்களும் தானா திறக்கும் பதினோரு பாட்டு முடிஞ்ச உடனே தானா அந்த கதவு பல நூறு வருஷம் திறக்காத கதவு தானா திறக்கும் எல்லாரும் கூட்டிட்டு போய் வழிபாடு நடத்திட்டு வெளியில வந்துட்டு ஞானசம்பந்த பெருமானை பார்த்து நாமக்கரசர் சொல்றாரு ஆளுடைய பிள்ளையாரே நான் இந்த திருக்கதவை சாத்துவதற்காக பாடினேன் நீ இந்த திருக்கதவு திறப்பதற்காக பாடினேன் நீ இந்த திருக்கதவை சாத்துவதற்காக பாடுன அப்படின்னு உடனே சதுரம் பழகிய மறை காரணம்னு ஒரே ஒரு பதிகம் பாடினாரு கதவு பூட்டிடுச்சு இப்ப ஞானசம்பந்த பெருமாள் ஒரு பதியம் பாடணும்னா கதவு பூட்டிடுச்சு நாவுக்கரசருக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்தார் அவர்கள் தண்ணியெல்லாம் தெளிச்சு ஆசுவாசப்படுத்தி உங்களுடைய மயக்கத்துக்கு என்னையா காரணம்னு கேட்கிறாங்க அப்பதான் அவர் சொன்னாரு எனக்கு 81 வயசு இந்த 81 வயசு கிழமை 11 பாட்டு பாடணும்னாலே கதவு திறந்துச்சு உங்களுக்கு 16 வயசு நீங்க ஒரே ஒரு பதியம் பாடினீங்க கதவு பூட்டிக்குச்சு அப்ப அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு இல்லையே அப்படின்னு நான் நினைச்சு எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்றார் உடனே அவர் என்ன சொன்னாரு அது அப்படி இல்லை உங்களுடைய பாடல் ஒவ்வொன்றையும் மெய்மறந்து சிவன் பெருமான் கேட்டு ரசித்து கொண்டிருந்தார் இன்னொரு பாட்டு பாடட்டும் இன்னொரு பாட்டு பாடட்டும் அப்படின்னு உங்க பாட்டை எல்லா வல்ல இறைவன் கேட்டுக்கொண்டிருந்தாரு நான் ஒரு பாட்டு பாடினோம்னா உன் பாட்டு போதுமுடாது கூட்டிக்கிட்டாரு இதைத்தான் சொல்லுவாங்க நற்றாமுறை கையத்திலே நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாலை கற்றார் காரணம் இவர் அவரை புரியாருனாரு அவர் இவரை புரியாருனாரு நட்பு கொண்டாங்க ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து மதுரைக்கு போறாரு பாருண்ணே அங்கிருந்து மதுரைக்கு போறாரு மதுரையில போய் அவர் அன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரை ஆதனம் அந்த உண்மையான பேரு திருஞானசம்பந்த படம் அங்கே தந்திருக்கிறத சமணர்கள் தீ வைக்கிறாங்க அந்த தீவில இருந்து சம ஞானசம்பந்தர் வெளியேறாரு இது பூரா வெப்ப நோயாக போய் பாண்டிய மன்னனை தாக்கட்டும்ன்றேன் வெப்ப நோயை தீர்க்கிறதுக்கு சமணர்களாக முடியல கடைசியில ஞானசம்பந்த பெருமானே போய் அனல்வாதம் புரிந்து புனல்வாதம் புரிந்து கூன்பாண்டியனுடைய கூணலை நிமித்தி நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயரை கொடுத்து பாண்டிய நாட்டில் மீண்டும் சைவம் தலைப்பதற்கு காரணமாக இருந்தது மங்கையரக்கரசியாருங்கிற ஒரு ஒரு அம்மா அந்த மாதிரி அந்த மங்கையரக்கரசி மாதிரி இந்த மங்கையரக்கரசி இருப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த நேரத்துல என் மான் என் மான் என் மான் என் மான் என் மான் என் மான்
சம்மதம் மட்டும் சொல்லுங்க. முருகனுடைய திருவிளையாடல்கள் இது ஒண்ணு நான் ஏதோ நினைச்சுக்கீங்க நீங்க என்ன பண்றது நான் இல்லைன்னு சொல்றேன். என்ன எடுக்கக்கூடிய வேலை இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் மறந்து விட்டு அதுல என்ன பண்றாரு எமதருமே எப்ப பார்த்தாலும் பெண்களோடையே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இப்படியே தெரிஞ்சிருக்காரு. சிவபெருமான் பாக்குற என்ன பாது எமனுக்கு கொடுத்த வேலையை விட்டு விட்டு இவன் இல்லாத வேலையெல்லாம் செய்யறானே அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்றாரு எமதருமனை பார்த்தேப்பா உனக்கு கொடுத்த வேலையை விட்டு விட்டு நீ இல்லாத வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செய்யறதெல்லாம் வந்து தவறு அல்லவா பயப்படக்கூடிய ஒரு முக அமைப்பு உனக்கு வரணும் சொல்லி சாபத்தை கொடுக்கிறார் சிவபெருமான் யமதர்மனுக்கு. தெரியாம செய்ய ஒரு தவறு தன்னை அறியாம செஞ்ச ஒரு தவறுக்காக சிவபெருமானே எனக்கு இப்படி ஒரு சாபத்தை நீங்க கொடுத்துட்டீங்களே இத நான் எவ்வளவு நாள் இந்த சாபத்துல இருக்கிறது இதுக்கு உண்டான சாப விமோசனம் என்ன அப்படின்னு எமதருமான சிவபெருமானை பார்த்து கேட்கிறாராம். இப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு இதுக்கு உண்டான உனக்கு சாப விமோசனம் எங்க இருக்கு அப்படின்னாக்க பழமுதி சோலை இப்போ எங்க இருக்கு மதுரையை மதியில அழகர் மலையில் இருக்கக்கூடிய பழமுதி சோலை இப்போ அங்க போனீங்கன்னா நூபுர கங்கைன்னு ஒரு கங்கை ஓடிட்டு இருக்கு ஒரு நீர் ஓலை நூபுர கங்கை அப்படின்னு பேரு அந்த கங்கைக்கு பேரு அப்படின்னு நீர் ஓட்டுறதுக்கு பேரு. இப்ப அந்த நூபுர கங்கை உன்னுடைய முகத்தை நீ காட்டின அப்படின்னாக்க உன்னுடைய முகம் அழகாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சாப விமோசனமும் அந்த இடத்துல எமதனமனுக்கு சொன்னாரா சிவபெருமான். இப்படி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இது என்ன சொல்லுவாங்கன்னா வாதி பிரதிவாதி அப்படிம்பாங்க. சிவபெருமான ஆரம்பிச்சிருந்தா இங்க நியாயமார்கள் எல்லா வகையிலுமே பேசி நீங்க முடிச்சிருக்கீங்க வரல ஒரு விஷயம் ராமாயணம் மகாபாரதத்தை சொல்லுவோம். ராமாயண முதவில வந்து நாரதரோட கொஞ்சம் பேசணும். இப்ப நம்ம இன்னொரு விஷயம் பேசுவோம் வாங்க என்ன காரணம் அப்படின்னா பாருல கொடைவழியில நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா கர்ணனை தான் நம்ம சொல்லுவோம். கொடைவழியில ஏன்னா யாரு எது கேட்டாலும் எப்படி இல்லேன்னு சொல்லாம இவர் சந்திக்கிறதுக்கு என்ன பண்றாரு கர்ணனை சந்திக்க ஒரு அந்தரார் வர்றாரு ஒரு வயசான ஒரு அந்தரார் வர்றாரு ஏதாவது ஆனந்தர்மா வந்து கர்ணன்ட்ட வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் வர்றாரு. அந்த இடத்துல கர்ணன் என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னாக்க நீராடுவதற்காக உட்கார்ந்துருக்காரு குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்ணன் என்ன பண்றாரு உட்கார்ந்துருக்காரு. அவருடைய கையில என்ன ஆயிருக்கு அப்படின்னா தங்க கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. தங்க கிண்ணத்துல எண்ணெய் வச்சு நம்ம குளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தங்க கிண்ணத்துல எண்ணெய் வச்சு கையில எப்படி எந்த கையில இருக்கு இடது கையில கிண்ணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்தா இந்த அந்த நேரம் என்ன பண்றாரு கர்ணன் நம்ம ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு கர்ணா பார்த்து கர்ணா எனக்கு ஏதாவது ஆன தர்மம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் என்ன யோசிக்கிறாரப்பா இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் நான் வந்து நீராடுறதுக்காக வந்து உட்காந்துருக்கேன் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை எது இல்லை இந்த கிண்ணத்தை தவிர இல்ல என்ன கிண்ணத்தை தவிர நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே சரி இதையாவது நம்ம தானம் பண்ணுவோமே அப்படின்னு கண்ணு என்ன பண்றாரு இந்த கிண்ணத்தை அந்த அந்தரத்தை அந்த வயசானவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்றாரு ஏப்பா கொடை வழன்னு உன்னை சொல்லுவாங்க ஊரே உன்னை பேசுது உன்னுடைய உயிர் போயிடும் தெரிஞ்சு கூட உன் கவசத்தை கொண்டு வந்து கட்டி கொடுத்தவனே இப்படி வயசான மனசு வந்து உன்கிட்ட தர்மம் கேட்கிறனே நீ தர்மம் சரியா கொடுக்கலையே அப்படின்னு ஏன் நான் என்ன சரியா கொடுக்கல அப்படின்னாக்க தர்மம்னாக்க நம்ம என்ன பண்ணணும் வலது கையில தான் தர்மம் பண்ணணும் நீ இடது கையில தர்மம் பண்ணி இது உனக்கே நியாயமாக்கறனாலே இந்த வய அந்த அந்தரார் கேட்கிறாரு. இப்ப கர்ணன் என்ன சொன்னாராம் இடது கையில இருந்து வலது கையில வலது கைக்கு மாறுவதற்குள் என்னுடைய மனம் மாறிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால இடது கையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தர்மம் பண்ணேன் அப்படின்னு கர்ணன் சொன்னாரான் பாருங்களேன் இந்த உயிர் இப்ப போகுமோ அப்பதான் போகுமோ அப்படின்னு ரொம்ப மனவேதனையோட இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தர் போய் என்ன பண்ணா
நீ ஏதாவது தர்மம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் நியாயமானது. உடனே சாக கிடக்கிறான், இப்ப சாவணும் அப்பா சாவணும்னு கிடக்கிறான். இந்த நேரத்துல கர்ணன் போய் ஒரு போய் யாசகமா ஒரு யாசகம் கேட்டிருக்காரு. என்ன யாசகம் அப்படிங்கிறது? இருந்தாலும் நான் வந்து பாடல் பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போங்க 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 சும்மா குழம்பாதீங்க. See you.
நாட்டுக்கு தேவையான பாடல்களை எனக்கு பட்டு போட்ட கல்யாணம் சொல்றோம். தஞ்சை ராமையாதாசி, கவிஞர் மருதராசி, கவிஞர் கண்ணதாசே, வாழி புலமிப்பித்தன், முத்துலிங்கம், இந்த மாதிரி கவிஞர்கள் அன்றைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம இங்கே ஒரு நிறுத்தியிருக்கிறான், குளவரி குளவரியில் போய் தொங்காமசு போய் தக்காமத்துக்கு போய் ஆறுமா தோழமா புரிஞ்சு சுடக்கு மேலே சுடக்கு போட்டு இப்போ கண்டா வரச்சனதோட நிற்கிது. நீ அடுத்து இது எங்கே போய் நிற்க போதுங்கிறது ஆண்டவங்க என்ன தான் இருக்கு. ஆனால் நான் தேடி வந்தமான இங்கே தான் இருக்க அப்படின்னு. அதாவது அடுத்தவங்களுக்கு தானாக தன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுனாக்கா அது எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுப்பாங்க, கர்ணன் இப்படி கொடுக்க மாட்டேன் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவான். அதை அள்ளி கொடுக்க மாட்டேன், உனக்கு எவ்வளோ வேணுமே எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு வள்ளல் யார் தெரியுமா, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் 63 நாயன்மார்களில் இளங்கலி நாயனார்னு ஒருத்தர், எங்கேயோ கொடும்பாளூர் சத்திர சோழ வம்சத்தில் சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பகுதியினுடைய குறுநில மன்னர். அங்கே போய் ஒரு சிவனடியார் என்ன பண்ணுவார்னாக்க, தினந்தோறும் சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறுறது அவருடைய வேலை. ஆனால் அவர்கிட்ட இருந்த காசு பணம் எல்லாமே போயிடுச்சு, கையில் காசு இல்லை. அரண்மனையில் போய் நெல் புடவன் இருக்குமதிலா, அதில் போய் நெல் திருட போகிறார். நெல்லை போய் திருடுறாரு, காவலர்கள் பிடிச்சி போடுறாங்க. பிடிச்சி கொண்டாந்து மன்னன்ட நிறுத்துறாங்க. நிறுத்துறாங்கன்னா என்னையா செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாக்க, அரண்மனை களஞ்சியத்தில் இறங்கி நெல் திருடுனாருன்னு குற்றச்சாரு. இவன் மன்னன் கேட்குறான், நீ எதுக்காக இந்த திருடு பண்ண, என்ன உனக்கு அப்படி என்ன தேவை அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் தினந்தோறும் சிவன் அடியார்களுக்கு உணவு சமைச்சு கொடுப்பேன், என்கிட்ட இருந்த பொருளாதாரம் எல்லாம் முடிஞ்சு வச்சு, எதுவுமே இல்லை. இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது நான் அந்த மாதிரி களஞ்சியத்தில் வந்து திருடனே. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அனைத்து களஞ்சியங்களையும் திறக்க வச்சு சிவனடியார்கள் யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம எல்லாத்துக்கும் கொடுறா அப்படின்னா, அவர் இல்லைன்னு சொல்லாம எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னதுனாலதான் அவருடைய ஈசனுடைய அந்த அருள் கிடைச்சிச்சு. அதனால 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 3 பேர் நாயன்மார்கள். முதல்ல யாருனாக்க குளச்சல நாயனாருடைய கதவு சொன்னேன். அதுக்கடுத்து 2வது இளங்கலி நாயனார் கொஞ்சம் கொடுமாளூர் சத்திரத்திலே பிறந்து அந்த பகுதியை அங்க குறுநில மன்னர். அதனால அவருக்கு வந்து அந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக அவருக்கு அதையெல்லாம் கிடைச்சிச்சு. அந்த அந்த செஞ்ச புண்ணியத்தினால 3வதாக இருந்து அவரு பெருமிழலை குறும்ப நாயனார். பெருமிழல் இப்போ நம்ம பெருமானாருன்னு சொல்றோம்னா ரத்னா பண்ண, இது வந்து இப்போ நம்ம சொல்றது பெருமானாரு. அது அன்றைக்கு அதுக்கு என்ன பேருனாக்க பெருமிழலை நாடு. இப்போ நம்ம புதுக்கோட்டைன்னு சொல்கிறோம் இந்த பகுதிக்கு, இந்த பகுதி புதுக்கோட்டை பகுதி. இந்த புதுக்கோட்டை பகுதி முதல்ல என்ன பேரில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பன்றி நாடு, கோனாடு, வடகோனாடு இப்படி நாடுகளை பிரிக்கும் போது இப்போ புதுக்கோட்டை பகுதி வந்து அப்போ வந்து பன்றி நாடு. இது சங்க இலக்கியம் புறநானூர் சொல்லுது, அகநானூர் சொல்லுது. ஏன்னா புறநானூர் படித்தவர்களுக்கு அன்னைக்கு இது என்ன பேரில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த பகுதி என்ன சொல்லி அழைச்சாங்கன்னு இருக்குது. அதே மாதிரி அந்த பெருமாள் நாட்டில் பிறந்தவர் பெருமிழலை நாட்டில் சொல்லக்கூடிய பெருமாள் நாட்டில் பிறந்தவர் குறும்ப நாயனார். இவர் என்ன பண்ணுவாங்க, பெருமாள் நாட்டுக்கும் பேரழிவருக்கும் பெருமாள் நாட்டுக்கும் பேரழிவருக்கும் போவார், இறை தொண்டு பண்ணுவார், இறைவனுடைய அணிவு என்றார். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய இறைவனுடைய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறார். அவர் முதல் ஆண்டு சென்னை கேரள மாநிலத்தில் இருக்க திருவஞ்சை களம், அந்த திருவஞ்சை களத்தில் போய் இறைவனை பாடுவார். பாடும்போது இவர் இங்கே இருக்கிறவர் தெரிஞ்சிருவார் அங்கே பாடுறத. இப்போ இவர் பாடிக்கிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு காலையில் இவர் கையிலைக்கு போகக்கூடாது, இவர் போயிட்டாருன்னா நமக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறாரு. அவர் நடந்துக்கிற சம்பவம் நடக்கிறது அவர் இருக்கிறது கேரளத்தூர் கேரளாவில். இங்கே அன்னைக்கு நம்ம இருந்தது சென்னை மாகாணம், இங்கே அந்த திருவஞ்சி களம். இப்போ இவர் இங்கேருந்து என்ன பண்ணுறாருனாக்க, நாளைக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உயிரான கையிலைக்கு அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றானாக்க, தியானத்துல இருந்து தன்னுடைய உயிரை மயத்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடி இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தாரு குறும்ப நாயனார். இப்படிப்பட்ட நாயனார்கள் பிறந்தாங்க. கர்ணன் வந்து எல்லாமே கொடுத்தான்னு சொன்னோம், ஆனா கர்ணன் கொடுக்காதன்னு ஒண்ணு உண்டுல்ல. அது தானதான், அது அவன் நாட்டுல போடுறதே அவன் பருமாவையும் வேணா சொல்லலாம், தானே அண்ணன் அவன் நாட்டுக்குள்ளதானே சொல்றேன், உனக்கு பசிக்குதுன்னா அந்த நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துல போய் சாப்பிடறான்னு ஆகாட்சி வேலை கேட்டுறேன், அப்ப அவன் நாட்டுக்குள்ளதானே அனுப்புறேன், அவனுடைய இதுதானே. ஆனா இன்னும் சொல்ல போனவன் அவங்க அந்த பரிமாறுறது வந்து ஒரு அன்னதானமும் வச்சுக்கிட்டாங்க. யார் அதை செய்யறோமோ அவங்களால அவங்க கையால ஒரு 10 பேருக்காக அண்ணா பரிமாறணும்.
எதை நம்ம காசு தானே அத்தையும் பரமாட்டான்னு போனோம்னா அந்த புண்ணியம் கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் போய் சாப்பிட்றோம் ஹோட்டலில், சாப்பிட்டுட்டு திலகம் அந்த அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இலையை எடுத்தாங்க, அந்த அம்மா அங்கே வந்து முடியாமல் அக்கா 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 எடுக்காதுங்க அப்படின்னு. அப்போ ஏக்கா அப்படின்னா இந்த அப்பா அந்த அண்ணன் சொல்லிச்சு, நம்ம அம்மா இந்த நாடக நடிகர்களுக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்காமல் அன்னதானம் பண்ணணும்னு எங்களுடைய ஆசை. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த பொருளாதாரம் இல்லை, இந்த இலையை எடுத்தாவது அந்த புண்ணியத்தை நாங்கள் தேடிக்கிறோம்க்கா, நீங்கள் இலையை எடுக்காதீங்க அப்படின்னு. இப்போ ராத்திரி நம்ம நடந்து சாப்பிட்டோமே, எவ்வளோ ஒரு அற்புதமான காரைக்குடி ஏரியாவில் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர் வீட்டில் அவரே நின்றுக்கு அந்த அம்மா அவங்க அப்படி பெருமாறினாங்க. உண்மையிலேயே மனப்பூர்வமான எல்லா வழியில் அந்த முத்துமாரியம்மன் விநாயகரும் அவர் வருடாவருடம் இன்னமும் பல நூறு ஆண்டுகள் நாடக நடிகர்களுக்கும் மக்களுக்கும் அன்னதானம் பண்ணணும், எல்லா வழியில் இறைவன் அவருக்கு அருள் புரியலாம். அந்த மாதிரி இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறவன் எப்போ அவன் கடன் கொடுக்கல தெரியுமா, பாரத யுத்தம் நடக்கும் அப்போ வந்து சக்கரை விபத்துக்கு உடச்சிக்கிட்டு அபிமன்யு போகணும். இப்போ அவனுக்கு உடச்சிக்கிட்டு உள்ள போகத்தான் தெரியும், வெளியில் வரட்டும் அவனுக்கு தெரியாது. யார் சின்ன பிள்ளைக்கு உள்ள போக தெரியும் வெளியில் வர தெரியாது. இப்போ தர்மன்லேருந்து பீமன்லேருந்து சகாதேவன்லேருந்து நகுடன்லேருந்து எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடியே போ, உன் பின்னாடியே நாங்கள் வந்துடுவோம், உன்னையை காப்பாற்றுவோம்டான்னு சொல்கிறாங்க. இப்போ பெரியவர்கள்லாம் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தான் சின்ன பிள்ளை சக்கரை வியூகத்தை உடச்சிக்கிட்டு உள்ளே போனேன். இப்போ அவன் தனியாக ஆகணும் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த போன உடனே இரண்டாவது ஆக தர்மன் போறாரு, இது ரெண்டு பேருக்கு ஊட கொன்றை மாலையை தூக்கி போடுவாங்க, கொன்றை மாலையை, அந்த கொன்றை மாலையை தூக்கி போட்ட உடனே அபிமன்யு முன்னாடி போயிடுவான். தர்மன் அதை தாண்டதுக்கு பயந்துக்கிட்டு சிவனுக்குரியதோட அதை தாண்டக்கூடாது அப்படின்ட்டு நின்றுவான். சின்ன பையன் உள்ள விட்டு மாட்டிக்கிறான். இப்போ நாலு பக்கத்துலையும் முடிஞ்சிடுறாங்க. இவன் இருக்கக்கூடிய அபிமன்யுட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்திலையும் இன்னும் சொல்ல போனால் கர்ணன் அந்த இடத்துல யுத்த தர்மத்துக்கு முரணாக கர்ணன் மாதம் நிறைய மாறியிருந்தானே கர்ணன், ஏன் கர்ணன் வந்து யுத்த தர்மத்துக்கு முரணாக பின்னாடி இருந்து அபிமன்யுடைய இந்த வில்லனுடைய ஞான அத்தை, அப்போ அவன்கிட்ட ஆயுதமே இல்லை சின்ன பிள்ள, அப்போ யார்கிட்ட கேட்டால் நமக்கு ஒரு ஆயுதம் கொடுப்பேன் அப்படின்னு நான் யார்த்த கேட்குறேன், கர்ணனை தானே கேட்டேன், கர்ணன் எல்லாத்தையும் கொடுத்தான்ல, ஆனால் கர்ணன் வாழ குருவான் துரியோதனை கர்ணா அப்படிங்கிறவங்க கர்ணான்னு சொன்னவன அந்த நண்பனுக்காக எழு விழுத்த வாழை உள்ள வச்சிருவான், அந்த எழுத்த வாழை உள்ள வச்சிருவான். அந்த யுத்த தர்மத்துக்கு மாறாகத்த அபிமன்யுவ அந்த யுத்த கட்டத்தில் கொள்வாங்க. அதனால உங்களுக்கு வந்து இது ரெண்டும் பண்ண துந்தி தேவி போய் கர்ணன் இது எல்லாத்துக்கும் சூத்திரதாரி கர்ணன் கர்ணனை தான் அனுப்புவா, ஏவா உன்னுடைய மூத்த மகன் கர்ணே போய் கூப்பிட்டுவா, வரம் கொடுத்தா ரெண்டு வரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, போய் அவன் கூப்பிடும் போது அவன் என்ன சொல்கிறான்னாக்க, கண்ணன் என்ன பண்ணுறான்னாக்க, இன்னமணி இனியான் என்று இனமுறை தெரியா வண்ணம் மன்னமணி இவன்தான் என்று மாமணி மகுடம் சுட்டி தன்னுடன் கூட்டி உண்டு தர்மணி பொறுக்கி கோர்த்த மன்னவன் செய்த நன்றி மறப்பேன் ஒரு பிறப்பிலுமே, இவ்வளவு உதவி செஞ்சவனை மறப்பேனா அப்படின்னு அந்த மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க. குட்டியார் தப்பி வந்தான், குட்டியார் தப்பி வந்தான், குல நினைக்க சொன்னான், சின்ன குட்டி
அதுக்கு இந்த மாதிரி பக்கமே இல்லாம யார் யாரு எந்த எந்த இடத்துல நிக்கணும்னு இறைவன் எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்கும். இந்த நாடகம் இன்னைக்கு நடந்த இந்த நடிகர்கள் கூட என் ஊருக்கு நான் பிறந்த ஊருக்கு போட்டிருந்தேன். சிவகங்கைக்கு பக்கத்துல அங்கே போட்டிருந்த பார்ட்டி, இந்த பார்ட்டி அங்கே காவல்துறை அனுமதி கிடைக்காததுனால எங்க நண்பர் செந்தில் கேட்டதுனால உடனே சரி அந்த பார்ட்டியை அப்படியே மாற்றி கொடுத்தேன். அத எங்க யாராருக்கு எந்தெந்த இடத்துல நிக்கிறோம்னு இறைவன் எழுதுறானோ அதுதான் நடக்கணும், அதுதான் உண்மை. அந்த வகையில நான் தேடி வந்தமா நீங்க விஷயங்களே பேசணும், நிறைய பேசலாம். மாணிங்கதான் இருக்கின்றீங்க, மாணிக்கு உண்டான சொல்லுங்க. Thank you.
நானே கேக்குறாரு அப்புறம் அம்மா என்ன கேக்குறாரு எது கேக்குறாரு அண்ணா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் முடிவைக்கும் உலகம் நமக்கு இனி
மக்களும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாமே அந்த முத்துமாரியம்மனுடைய அருளால எல்லா மக்களும் சீற்றமாக வாழணும். பையகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் என்றே அழைப்பார்கள். அந்த வரத்தை இப்போதே உமக்கு நாம் அறிவினோம். உலகம் மங்களவாக்கு. நன்றி வணக்கம் வணக்கம்.